கஸ்தூரி நாமத்துக்கு சோஸ்திரம். கடந்த 6-8 மாதமாக என் தொண்டை பகுதியிலேருந்து கட்டி இருந்தது டாக்டர் சொன்னாங்க. மொதல் சொன்னாங்க எனக்கு டிபின்னு சொன்னாங்க, அப்புறம் சொன்னாங்க தைரோய்டுன்னு சொன்னாங்க. நான் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் ஒப்படைச்சேன். எனக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு, என்ன ஆண்டவரே திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நைட்லாம் தூங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்புறம் டாக்டர் சொன்னாங்க நீ அதுக்கு ட்ரீட்மெண்ட் வரணும், அப்புறம் ஸ்கோப் போடணும், நிறையா விஷயத்த சொன்னாங்க. நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். ஆண்டவர்கிட்ட தான் நான் ஒப்படைச்சேன், ஆண்டவரே இந்த காரியத்தை வந்து நான் உடுத்து ஒப்படைக்கிறேன், நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணுன்னு. ஆண்டவர் எனக்கு பெரிய காரியம் செஞ்சுருக்கிறாரு. கடந்த 4-3 மாதமாக நான் எந்த மெடிசன் எடுக்கலை, எந்த செக்கப்பும் போல, எனக்கு தொண்டை வகி பகுதியில் இருக்கிற எந்த கட்டியும் எனக்கு வலி இல்லை, எதுவுமே இல்லை. நல்லா ஆண்டவர் கரெக்டான நேரத்தில் நித்திரை கொடுக்குறாரு. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நன்றி. மகன் மலேசியா தேசத்திற்கு வந்து ஏறக்குறைய 1 வருடம் ஆக போகிறது. அருமையான மகன் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார். நெருக்கத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, இந்த வேலை எனக்கு வேண்டாம் என்றெல்லாம் அடிக்கடி புலம்பின 1 வருட காலம். தேவனுக்கு மகிமை உண்டாக புலம்பின ஒரே காரணம் என்ன தெரியுமா? என்னால் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர முடியல, தேவ பிள்ளைகளோடு கலந்து கொள்ள முடியல. ஆண்டவர் பெரியவர். கடந்த நாட்களிலே ஆண்டவர் மகனுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்தார். தாய் ஆனவள் மகனிடத்திலே நீ கண்ணீர் வடித்து ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய், ஆண்டவர் உன் காரியங்களை அவர் மாற்றி போடுவார், வாய்க்க பண்ணுவார் என்று ஜெபிக்க சொல்லி இவர்கள் ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார். இவர்களுக்கு ஆண்டவர் பதில் தந்து இப்போது ஒரு நல்ல வேலையிலே அமர பண்ணி நல்ல ஒரு ஊதியத்தோடு கூட. பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமாய் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் வந்து அமர்வதற்கு கர்த்தர் அருமையான மகனுக்கு கிருபை செய்தபடியினாலே இன்றைக்கு தாயோடு வந்து அமர்ந்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரியவராயிருப்பாராக. அருமையான தாயார் சமாதானம் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அருமையான என்னுடைய பேரன் கடந்த நாட்களிலே கிராசர் அல்லது செலவு கடைக்கு போயிருந்தபோது அங்கே திடீரென்று விபத்துக்குள்ளே அழாகி அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது தேவனுடைய கிருபையினால் ஆண்டவர் அவருக்கு பாதுகாப்பை கொடுத்தார். நாங்கள்லாம் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்தோம். தேவன் இந்த பாதுகாப்பை கொடுத்ததை நாங்கள் அறிந்து கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை விடிய காலை வேளையிலே பயங்கரமாய் விழுந்து அவர் சுய நினைவு இல்லாமல் போய்விட்டார். பயங்கரமாக அதிர்ச்சி எனக்கு, ஒரு பெரிய சத்தம் இட்டேன். இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன், இயேசுவே அவனுடைய சரீரத்தை மார்பிளை தட்டி கொண்டு இயேசுவின் நாமத்தை நோக்கி கண்ணீரோடு கூப்பிட்டேன். ஐயா சாட்சி கொடுக்கிறார், ஐயா சொல்லுகிறார், அப்படியே அன்கான்ஷியஸா சுய நினைவு இல்லாமல் விழுந்த என் மகன் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். அவன் கண் விழித்தான், ஆண்டவர் என் மகனை காப்பாற்றினார் என்று மட்டும்தான் நான் கண்ணீரோடு சொல்லுவேன் என்று ஐயா ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஐயா ஏவப்பட்டு கொடுத்த இந்த சாட்சி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்.